வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு நிதி மந்திரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த புள்ளி விவரம் என்னன்னா, ஆளுநர்களுக்கு ஒவ்வொரு அரசும் தன்னுடைய பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறது என்பதுதான் அந்த புள்ளி விவரம். கர்நாடக அரசு அங்கிருக்க ஆளுநருக்கு ஒதுக்கிய நிதி 25 லட்சம். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அரசு அங்கிருக்க ஆளுநருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 25 லட்சம். கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு அங்கிருக்க ஆளுநருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 25 லட்சம். தமிழக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 5 கோடிக்கு மேல். இப்படி 20 மடங்குக்கு மேல் தமிழக ஆளுநருக்கு நிதி ஒதுக்குவதற்கு அப்படி என்ன அவர் இங்கே கலட்டிக்கிட்டு இருக்கார்? நமக்கு தெரியணும் இல்லை, 20 மடங்குக்கு மேல் இவருக்கு இங்கே சம்பளம். நம்ம காசையே வாங்கிக்கிறது, நம்மளையே நோண்டி பார்க்கறது, நம்மளையே சீண்டி பார்க்கறது, நம்முடைய கலாச்சாரத்தையே எள்ளி நகையாடுறது, இதுக்கு 20 மடங்குக்கு மேலே இந்த ஆளுநருக்கு நம்ம சம்பளம் தரணுமா? இப்படியாப்பட்ட ஒரு ஆளுநர் இங்கே இதுக்கு தேவையா? இது ஒரு முதல் கேள்வி. அந்த 5 கோடிக்காவது முறைப்படியான கணக்கு வழக்கு இருக்கா? இது அமைச்சர் கேட்குறார். அதுக்கு இதுவரைக்கும் எந்த கணக்கு வழக்கும், சரியான கணக்கு வழக்கும் தரவில்லை. சட்டசபையில் ஒரு குண்டத்துக்கு போட்டார், தரலை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அடுத்த நாளே ஆன்லைன் ரம்மிக்கு ஒப்புதல் கொடுக்குறார். எப்படி? கணக்கு கேட்ட உடனேயே என்னடா கழுத்தில் வந்து கை வைக்கிறாங்களேன்னு நினச்சி அடுத்த நாளே ஆன்லைன் ரம்மிக்கு ஒப்புதல் கொடுக்குறார். இவர் எப்படி அப்பட்ட கவர்னர்? இவருக்கு யாரார் இதெல்லாம் கூட்டாளிகள் தெரியுமா? ஆன்லைன் ரம்மி முதலாளிகள் கூட்டாளிகள் இருக்கு. அவகிட்ட ரகசியமாக சந்திக்கிறது, பேசுகிறது. சேகர் ரெட்டி ஒரு கூட்டாளி. சேகர் ரெட்டி யார் தெரியுமில்ல? மோடி செல்லாக்காசு நடவடிக்கையை அறிவித்த போது ஒவ்வொருத்தரும் 2000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது ஏடிஎம்ல சொன்னப்ப வீட்டில் கட்டுக்கட்டாக 2000 ரூபா நோட்டு கட்டு வச்சுருந்தாங்க இந்த சேகர் ரெட்டி. இப்படியாப்பட்ட ஒரு பொருளாதார குற்றவாளி, ஆளுநருக்கெல்லாம் நெருங்கிய கூட்டாளிகள். இப்படியாப்பட்ட ஒரு ஆளுநர் இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த நாடு சனாதன பூமி, ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இந்த தேசம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கட்டப்பட்ட பூமி தேசம் அப்படின்னா 300-400 வருஷம் முஸ்லீம் மன்னர்கள் இங்கே ஆண்டான இந்த பூமியை. அப்போ அந்த ரிஷிகளும் முனிவர்களும் எங்கே போனாங்க? 200-250 வருஷம் வெள்ளக்காரை விரலை விட்டு ஆட்டுனால அப்போ அந்த ரிஷிகளும் முனிவர்களும் எங்கே போனாங்க? இது ஆளுநருக்கு தேவை, இந்த ஆராய்ச்சி எல்லாம் தமிழக ஆளுநருக்கு தேவையா? ஐஏஎஸ் படிக்க வந்த மாணவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு எப்படி புத்தி சொல்கிறதுங்க? ஒரு ஆளுநர் எப்படி புத்தி சொல்கிறது? ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை வந்து விட்டால் நாம் யார் பக்கம் இருக்கணும் தெரியுமா? அதாவது ஐஏஎஸ் யார் பக்கம் இருக்கணும்னா, மத்திய அரசுக்கு சாதகமாகத்தான் நாம் செயல்படணும். போ அங்கே போய் காசு வாங்கு, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காசில் சாப்பிடு, எல்லாம் பண்ணு. மாநில அரசு காசு கொடுக்கும், அதில் நீ மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருப்ப. மஞ்சள் குளிச்சு போட்டு மாநில அரசவே எதிர்த்து மாநில அரசுக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லி வரக்கூடிய ஒரு புதிய தலைமுறை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இப்படி அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்என் ரவி. இப்படியாப்பட்ட ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா? அவருக்கு 20 மடங்குக்கு மேலே சம்பளம் கொடுக்க வேண்டியது, அவருடைய செலவுகளுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒடுக்கக்கூடிய அவசியம் நமக்கு தேவையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. பல பள்ளிக்கூடங்களுக்கு போதுமான விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, பரிசோதனை கூடங்கள் கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த ஆளுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்கணும்னு என்ன இருக்குது?
நான் என்ன சொல்கிறேன், ஒன்று கேரள அரசு செஞ்சது மாதிரி, வெஸ்ட் பெங்கால் அரசு செஞ்சது மாதிரி, அவங்க ஆளக்கூடிய கர்நாடகத்தில் செஞ்சது மாதிரி 25 லட்சம் ஆக்குங்க, 25 லட்சம் ஆக்கிருங்க. எங்கே பிடிக்கணுமோ, எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கணும். அப்போ தான் இப்படி அப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் அறிவு வரும். நமக்கு கவர்னரே தேவையில்லை. எதுக்கு வெள்ளக்காரன் கொண்டுட்டு வந்த பதவி? வெள்ளக்காரன் கொண்டுட்டு வந்த பதவி இது. வெள்ளக்காரன் காலத்தில் இரட்டை ஆட்சி முறை இருந்தது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கண்காணிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசனுடைய கைக்கூலியாக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த ஆளுநர். இன்னைக்கு சுதந்திரமானதுக்கு பிறகு இவங்கெல்லாம் தேவையா? இப்படி அப்பட்ட ஆளுநர் பதவி நமக்கு தேவையா? தெலுங்கானா ஆளுநர் கதறிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை நாயகம் விமானம் செய்த என்னுடைய விமான செலவுகளுக்கு கூட இந்த அரசு ஒப்புதல் தர மாட்டேங்குதுன்னு அந்தம்மா கதறிக்கிட்டு இருக்கு. இங்கே இருந்தாலும் 5 கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு நம்மளவே நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆக இப்படி அப்பட்ட கவர்னரை ஒன்று வேண்டாம் என்று திருப்பி அனுப்பணும். நம்ம வந்து மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இப்படி அப்பட்ட கவர்னரே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி, இல்லாட்டினா அந்த பொருளாதாரத்தில் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து 25 லட்சம் ஆக்குங்க அவருக்கு செலவு. அப்போ தான் சரிப்பட்டு வரும். இப்படி அப்பட்ட கவர்னர்களை நாம் வளரவிட்டால் நறுக்கி நாட்டாம கொடுத்தா கிடைக்கிறன்று ஆடு கேட்டது மாதிரி இவர்கள் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய வாளை ஒட்ட நறுக்க வேண்டும்.